சில காலம் தங்கியிருக்க. இதுவரைக்கும் பத்ராஞ்சல ராமதாசருடைய கீர்த்தனைகள், தியாகராஜனுடைய கீர்த்தனைகள், கபீர்தாசருடைய கீர்த்தனைகள், துளசிதாஸ், துக்காராம் எவ்வளவோ மகான்கள் கீர்த்தனை பண்ணியிருக்கா இல்லையா? நாமத்தினுடைய பெருமையை சொல்லுவார். தியாகராஜருடைய கீர்த்தனையை எடுத்து பார்த்தா எவ்வளவோ தாரக மந்திரத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய கீர்த்தனைகள்லாம் இருக்கு. ராமநாமமோ ஜன்ம ரக்ஷக மந்திரம், தாமசமோ செய்யகே பஜிம்பவ மனசா. ராமநாமமோ ஜன்ம ரக்ஷக மந்திரம், தாமசமோ செய்யகே. என்னன்னா பிரத்யாருக்கு உபதேசம் பண்ணலாவா? நாம பிரத்யாருக்கு உபதேசம் பண்ணுவோம் இல்லையா, அவர் அதை பண்ணல. மகான்கள் யாருமே தன்னுடைய மனசை பார்த்துதான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட மகான்களுக்கு பிரத்யாருக்கு சொல்றதுக்கு நாம யாரு? நம்ம கிட்டக்கு இவ்வளவு தோஷம் இருக்கும் பொழுதே தைரியமா பிரத்யாருக்கு உபதேசம் பண்றோம். தோஷமே இல்லாத அவர்கள் பிரத்யாருக்கு உபதேசம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. நாம யாரு? தன்னுடைய மனசை பார்த்து சொல்றார். என்னன்னா இந்த ராம நாமங்கிறது சம்சாரத்திலேருந்து கரையேற்றி விடக்கூடிய சுலபமான நாமம்னு உனக்கு தெரியும் இல்லையா? இது யாராவது என்ன மந்திரம்? ராம நாமமோ ஜென்ம ரக்ஷக மந்திரம். ஒரு தரம் பிறந்து செத்து போயிட்டேன், 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 இந்த மாதிரி கோடி தரம் பிறந்து செத்து போயிருக்க. இதுக்கு எங்கேயாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணுமா இல்லை கமா வேணுமா? ஒரு கமா போட்டுட்டே இருக்குமே தவிர ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாமா அந்த ஜென்மாவுக்கு, ஜனன மரணத்துக்கு? அப்போ அந்த முற்றுப்புள்ளிங்கிறது என்னன்னா ராமா. அதுதான் சொல்றார், ஜென்ம ரக்ஷக மந்திரம்னு தெரிஞ்சுட்டும் என் மனசே நீ சோம்பேறியா இருக்கியப்பா. பத்து நாமா சொன்ன உடனே உனக்கு தூக்கம் வந்து விடுறது, இல்லைன்னா பத்து நாமாசனோடைய தொண்டையெல்லாம் வலிக்கிறது. நாளைக்கு சொல்லலாம், வம்பு பேசினாலோ டிவி பார்த்தாலோ பேப்பர் படித்தாலோ அக்கப்போ இதெல்லாம் தூக்கமும் வராது, போரும்னு தோன்றதும் இல்லை, அதில் ஒரு போரும் அடிக்கிறது இல்லை நமக்கு. ஆனால் நாமான பத்து நாமா சொன்ன உடனேவே நம்ம கடிகாரத்தை எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நாழியாச்சு, எவ்வளோ நாழியாச்சு. அதுதான் சொல்றார், தாமசமோ செய்யகே பஜிம்பவ மனசா அப்படிங்கிற. நிறைய மகான்கள் நாமத்தினுடைய பத்ராஜலர ஸ்ரீராமுண்டு திவ்ய நாம ஸ்மரண சேசி முன்னே சாலு ராமான்னு சொல்லுடா. அந்த ஸ்மரண போரும் தபசு பண்ணணுங்கிற பிராந்தி ஏன் உனக்கு வருது? கோரமான தபசெல்லாம் வேண்டாம், ராமான்னு சொல்ல போறோம். இப்படி எவ்வளவோ கீர்த்தனைகள்லே தாசர்வால் சொல்லியிருக்கார். அழகா சொல்றார், வேற மந்திரத்தை ஜபம் பண்ணி கெட்டு போயிடாதங்கிறார். அழகா ஆ மந்திர ஈ மந்திர மெச்சி கெட போயிடா அப்படிங்கிறார். ராம மாத்திர ஜபிஷோ ஹே மனுஜா, ராம மாத்திர ஜபிஷோ அதுல சொல்றார். அப்படிங்கிற ராமாங்கிற ஒரு இனிமையான நாமம் இருக்கே, அந்த ராமநாம ராமநாமத்தை விட்டுட்டு ஜபத்யப தியானங்கள்லாம் ஏன் பண்றேங்கிற, ஹோம நேம ஜபத்தப்ப யாக்கேங்கிற. அதே மாதிரி புரந்தரதாசும் கிருஷ்ணநாமத்துடைய பெருமையை பேசினாரு, ஜின்ன பந்தா கே நாலி கே இருவா கே கிருஷ்ணா என பாரதே, கிருஷ்ணா எந்தரே சகல கஷ்டவு பரிகாரே கிருஷ்ணா என பாரதே. நரஜென்மம் வந்துடுத்து, இந்த நரஜென்மத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா எந்த பிரிவிலையும் இல்லாத ஒரு பெருமை உனக்கு நாக்கு இருக்கு இல்லையா, பேச முடியறது இல்லையா? 84 லட்சம் ஆத்துல கொசு அடிக்கிறியே, அந்த கொசு பேச முடியுமா? எறும்பு பேச முடியுமா? பட்டாம்பூச்சி பேச முடியுமா? கம்பளி பூச்சி பேச முடியுமா? பன்னி பேச முடியுமா? மாடு பேசுமா? ஆடு இப்படி பார்த்துடுவா? உனக்கு மட்டும்தானே பேச முடியும், நாக்கு இருக்கே. மகான்கள் எல்லாம் கதர்றாளே, அவளுக்காகவாவது ஒரு தரம் சொல்லக்கூடாதா?
நர ஜென்ம பந்தா கே நாலீ கே இருமா கே கிருஷ்ணாயன பாரதே. அது கூட என்னன்னா அவளுக்காகல, கிருஷ்ணாயன் தரே சகல கஷ்டவு பரிகாரே கிருஷ்ணாயன பாரதே. அழகா தாசர் வாழ் சொல்லித்தரார், நீ ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள வந்து மடிசிஞ்செல்லாம் எடுத்து கட்டிண்டு ஒரு ஜப சூத்திரத்தை கையில் வச்சுட்டு கிழக்கு பக்கமாக அதை எடுத்து ஒரு பட்டு பையில் வச்சுட்டு அப்படிலாம் சொல்லலை. மெழுகு என்ன அர்த்தம் தெரியுமா? கார்த்தால பெட்டில் எழுந்து எழுதுக்கும் போது அம்மா அப்பா அப்படி சோம்பல் முறிக்கிறேளே அதை தான் சொல்கிறார். அப்படி எழுந்துக்கும் போது கிருஷ்ணா என்ன பாரதே, ஏன் அப்படி சோம்பல் முறிக்கும் போது அம்மா அப்பாங்கிற ஏன் வேண்டாமே கிருஷ்ணா. அப்புறம் தனியா இல்ல ஸ்நான பான ஜப தப கல்லு மாடுத கிருஷ்ணா என்ன பாரதே. சில பேர் பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவான், ஜலம் தண்ணியில் விட்ட உடனே வாயில பாட்டு வரும். வேற பாட்டு பாடாதே, ஸ்நான பான தப ஜபகல்லு மாடுத்தே கிருஷ்ணா என்ன பாரதே. சாப்பிடாம இல்ல, சால்யான சற்றஸ் திந்து திருப்தவனாகி கிருஷ்ணா என்ன. பஞ்சலட்சங்கள் சற்றசத்தை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணான்னு நல்லா சொல்றான். ஆத்துல ஒரு குட்டி குழந்தை வருது, பிடமாப்பையிலே ராஸ்கோல் அப்படின்லாம் கொஞ்சாத. அந்த பையனை கூப்பிடும்போது கண்ணா கந்தன் பிகி பிகி தப்பி முதாடுத கிருஷ்ணா என்ன. எவ்வளவு நம்ம வாழ்க்கையோட சகஜமா நாமா சொல்றதுக்கு சொல்லித்தரார் இல்லையா. ஆத்துல பத்தினி இருக்கா, அவளை கூப்பிடும் பொழுது வாடி போடின்னு கூப்பிடாத, ராதே கிருஷ்ணா. மந்த காமினியொல்லு சரசல்லு மாடுத கிருஷ்ணா என்ன பாரதே. என்ன துரித ராசி கல்லு தரித்து பிசாடுவேன். ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா ஜோதிடத்தெல்லாம் அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போகாதே. கிருஷ்ணா அஷ்டோத்திரம் தெரியுமா உனக்கு? அல்ல கடைசியா சர்வ கிரக ரூபின் ஏனமஹா, ஒன்பது கிரகமும் அவனுக்குள்ள இருக்கு. அதனால சொல்ற தரித ராசி கண்ணு துரித பீசாடுவேன். இதே புரந்தரதாசர் தான் தோன்றி மலைங்கிற இடத்துல சீனிவாசன பெருமாளை பார்க்கிறார், அட்டானால பாடுறார் சர்வ சர் எல்லா கிரகத்தினுடைய பலன் நீனே அப்படிங்கிறார். சர்வ கிரக பலனே சரசி ஜாக்ஷா ராகு கேது பூதனே எல்லாம் பாடுற. அப்படி நாமாவை இவ்வளவு பேர் புரந்தரதாசர் கபீர்தாசர் மீரா இவ்வளவு பேர் நாமாவை சொல்லியிருக்கார் இல்லையா. ஆனா நாராயண தீர்த்தர் மட்டும்தான் நாம சித்தாந்தமா ஒரு தரங்கம் பாடியிருக்கார்.